வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தார் பொது சுகாதார அமைச்சகத்தோட இணையதளப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 802 COVID-19 கேசஸ் பதிவாயிருக்கு. அதில் 687 பேர் வந்து கத்தார் நாட்டை சேர்ந்தவங்க, 115 பேர் வந்து பயணிகளை சேர்ந்தவங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 14 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்குள்ள நுழைய அனுமதிக்கும் கண்காணிப்பு சாதனங்களை நிறுவ டேங்கர்களுக்கு புதிய கட்டாய தேவையை இந்த ஆண்டு பிப்ரவரியில் பொதுப்பணி ஆணையம் அஷ்கல் முன்னதாக அறிவிச்சிருந்தாங்க. அஷ்கல் தங்களோட இணையதளத்தில் உரிமையாளர்களுக்கு இதை நினைவூட்டியிருக்காங்க. மார்ச் 1 விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்படுது. கண்காணிப்பு சாதனங்கள் நிறுவப்படாத டேங்கர்களை சுத்திகரிப்பு நிலையங்களுக்குள்ள நுழைய அனுமதிக்கிறது. ஆகஸ்ட் 1 அஷ்கல் நிறுத்திடுவாங்க. டேங்கர்களை கண்காணித்து அது தற்செயலாக இல்லாமல் நியமிக்கப்பட்ட ஆலைகளில் வெளியேற்றப்படுவதை உறுதி செய்கிறதுக்கே இந்த தேவையோட நோக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. கண்காணிப்பு சாதனத்தை நிறுவ கோரும் டேங்கர் உரிமையாளர்களுக்கு அஸ்கல் வாடிக்கையாளர் சேவை சல்வா ரோடு கிளை மூலமாக ஒவ்வொரு டேங்கருக்கும் சிம் கார்டு கொடுப்பாங்க. சிம் கார்டை வாங்கும்போது டேங்கர் உரிமையாளர்கள் கொடுக்கப்பட்ட படிவத்தில் எல்லா டேட்டாஸையும் ஃபில் பண்ணி AVL டேங்கர் சப்போர்ட் @ashkal.gov.qa இந்த இமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணணும். மின்னஞ்சல் அனுப்பின உடனே அஷ்கல் வந்து உங்களோட வாகன கண்காணிப்பு அமைப்போட சாதனம் வந்து இணைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 உலகெங்கிலும் இருக்கிற கால்பந்து போட்டிகளை விரும்பும் பார்வையாளர்கள் அண்ட் ரசிகர்களுக்கு கத்தார் மாநிலத்துக்கு போய் போட்டியை அனுபவிக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதப்படுது. நவம்பர் 21 டிசம்பர் 18 வரைக்கும் ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நடக்கும். ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 போட்டியின் மூலமாக கத்தார் உலகை கவருங்கிறத கத்தாரில் வசிக்கும் சர்வதேச அணிகளோட ரசிகர்கள் அண்ட் பார்வையாளர்கள் qatar2022.qa வெப்சைட்டில் முந்தைய கருத்துக்களில் உறுதி செஞ்சுருக்காங்க. கத்தார் அனுபவிக்கும் கலாச்சார அண்ட் பாரம்பரிய பன்முகத்தன்மையை மேலும் ஆராயறதுக்கும் போட்டி அண்ட் தொடர்புடைய நிகழ்வுகளை அனுபவிக்க வரணும்னு ரசிகர்கள் அவங்கள அழைப்பு விடுத்திருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நவம்பரில் தொடங்குறதுக்கு முன்னதாகவே நாடு முழுவதும் விதிவிலக்கான புதிய சுற்றுலா வளர்ச்சிகள் திறக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. விண்டர்ஸ் அண்ட் ஒண்டர்லேண்டில் இருந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பாரடைஸ் வரைக்கும் இந்த வளர்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை பயணிகளுக்கும் ஏற்ற வகையில் நாட்டோட கவர்ச்சிகரமான இடங்கள் அண்ட் செயல்பாடுகளோட கலவைகள் சிறப்பு சேர்க்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி திறக்கப்படும் 5 புதிய இடங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். தோஹா விண்டர் ஒண்டர்லேண்ட், ஃபுவரைட் கைட் பீச், த அவுட் போஸ்ட் அல்பரரி, கைத்தஃபன் ஐலாண்ட் நார்த், வெஸ்பே நார்த் பீச் ப்ராஜெக்ட். கத்தாரில் இருக்கிற மாணவர்கள் அண்ட் தொழில் வல்லுநர்கள் சிறந்த தொழில் வழிகாட்டல் சேவைகளை அணுகிறத உறுதி செய்வதற்காக கத்தார் அறக்கட்டளையோட உறுப்பினரான கத்தார் தொழில் மேம்பாட்டு மையம் அதோட 2வது பதிப்பான தொழில் வளர்ச்சிக்கான பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆர்வமுள்ள தொழில் வல்லுநர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை மேலும் மேம்படுத்த தேவையான அறிவு அண்ட் திறன்களை வழங்குகிற தனித்துவமான இந்த திட்டம் ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் 29 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் நடக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மதியம் 1 3 வரைக்கும் கட்டாயமாக வாராந்திர கூட்டங்கள் வந்து திட்டமிடப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயிற்சியில் பங்கேற்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் qcdc.org.qa வழியாக பதிவு செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. சித்ரா மருத்துவத்தில் இருக்கிற ஹார்ட் சென்டர் சராசரியாக 170 அறுவை சிகிச்சைகளை செய்து இதோட வெற்றி விகிதம் 95% மேலே இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதய மையத்தோட தலைவர் பேராசிரியர் ஜியாத் எம் ஹிஜாசி இதய மையமானது பிறவி இதய குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகள் அண்ட் பெரியவர்களுக்கு சிறந்த விளைவுகளை வழங்குறதுக்கும் தேவையான அனைத்து கூறுகளையும் பாதுகாப்பான தரமான பராமரிப்பையும் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. பராமரிப்பிற்கான பல்துறை அணுகுமுறைக்கு ஏற்ப சித்ரா மருத்துவத்தில் இருக்கிற இதய மையம் சமீபத்திய நுட்பங்களை பயன்படுத்துதோனும் கலப்பின நடைமுறைகளை வழங்க மற்ற சிறப்பு அந்நிபுணர்களோட இணைஞ்சு செயல்படுதோனும் தெரிவிச்சிருக்காங்க.
ஹமத் மெடிக்கல் கார்ப்பரேஷனோட ஹார்ட் ஹாஸ்பிட்டல் சமீபத்தில் ஹெச்எம்சியில் கார்டியாக் வடிகுழாய் அறிமுகப்படுத்தப்பட்ட 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் முதல் கார்டியாக் வடிகுழாய் தினத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியானது மருத்துவ குழுக்களோட பணி அண்ட் அவங்களோட சாதனைகளை அங்கீகரிப்பதோட மருத்துவமனையில் வழங்குகிற உலகத்தரம் வாய்ந்த சேவைகளை முன்னிலைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. தோஹா முனிசிபாலிட்டி அதோட நிர்வாக எல்லைக்குள்ள உணவு நிறுவனங்களுக்குள்ள தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அறிவுறுத்தல்களை வழங்குறதுக்கும் நிலையான விவரக்குறிப்புகள் படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய சுகாதார தேவைகளை அறிமுகப்படுத்துறதுக்கும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதும் தயாரிக்கிறதுக்கும் அண்ட் புழக்கத்தில் வைக்கும் முறைகளை காண்பிப்பதற்கும் இந்த பிரச்சாரத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. லெப்டினட் ஜென்ரல் கிரிகோரி கிலோட்டுக்கு பிறகு லெப்டினட் ஜென்ரல் அலெக்சஸ் ஜி கிரென்கே வச்சுட்ட அமெரிக்க விமானப்படையோட மத்திய கட்டளையை ஒப்படைச்சதை கத்தார் ஆயுதப்படைகளும் கத்தாரை தளமாக கொண்ட அமெரிக்க விமானப்படைகளோட மத்திய கட்டளையும் கொண்டாடியிருக்காங்க. விழா அப்போது அமெரிக்கா அண்ட் கத்தாருக்கு இடையிலான இராணுவ உறவுகள் மேலும் வலுவடைந்து வருவதாக அல் நாபித் வலியுறுத்தியிருக்காங்க. பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மை அண்ட் நட்புறவோட ஆழம் அதிகரிச்சுட்டு வரதாகவும் வரலாற்று சாதனைகளை கடந்த காலப்பகுதி கண்டதாகவும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களுக்கான அரபு வலையமைப்பு July 27 and 28 தேதிகளில் மொரிட்டானியா தலைநகர் நோவாக்சோட்டில் இருக்கிற சர்வதேச மாநாட்டு மையத்தில் பொது கொள்கைகளில் மனித உரிமைகளை ஒருங்கிணைக்கும் மாநாட்டை 19வது பொது சபையையும் நடத்த உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க. கூடுதலாக பொது கொள்கைகளில் மனித உரிமைகள் அணுகுமுறையை சிறந்த முறையில் ஒருங்கிணைப்பதை உறுதி செய்வதற்காகவும் சிவில் சமூக அமைப்புகள் அண்ட் தேசிய மனித உரிமைகள் நிறுவனங்களோட பங்கு பற்றியும் விவாதிப்போன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் பல்கலைக்கழகத்தோட கம்ப்யூட்டிங் கிளப் ஸ்டோர் 974 இணைஞ்சு பங்கேற்பாளர்களோட திறன்களை மேம்படுத்துறதையும் அவங்களுக்கு அனுபவத்தை வழங்குறதையும் நோக்கமாக கொண்டு அதோட முதல் வகையான கோடைகால பூட் கேம்பை நடத்தியிருக்காங்க. இந்த பூட் கேம்ப் June 18 ஆரம்பித்து July 9 வரை நடந்திருக்கு. இந்த பூட் கேம்பில் பங்கேற்பாளர்களுக்கு ஆல் அண்ட் டேட்டா சயின்ஸ், வெப் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் அண்ட் ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட 3 தடங்களை வழங்கியிருக்காங்க. தொழில்துறையில் இந்த துறைகளோட வளர்ந்து வரும் சாத்தியக்கூறுகளோட அடிப்படையில் இந்த தடங்கள் வழங்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. வாராந்திர அடிப்படையில் மன்றம் நடத்திய எழுத்தாளர் அண்ட் புத்தகங்கிற தலைப்பிலான அமர்வுகளோட ஒரு தொடரில் கத்தாரி ஆசிரியர்களுக்கான மன்றம் அரபு குழந்தை கதை சொல்லி படைப்பாற்றலோட தொடக்கக்காரர்கள் அண்ட் டாக்டர் அப்தல் மோனி முஜாவர் எழுதின விமர்சனத்தோட எல்லைகள் பற்றி விவாதிச்சிருக்காங்க. குழந்தைகளால் எழுதப்பட்ட கதைகளை விமர்சனம் அண்ட் பகுப்பாய்வோட அடிப்படையில் புத்தகம் வந்து குறிப்பிடுது. குழந்தைகளோட அறிவு உற்பத்தி அவர்களோட நுகர்வுக்கு முன்னுரிமை அளிக்கும் அடிப்படையில் பெரியவங்க எழுதின கதைகள் இது இல்லை, இது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளரை உருவாக்குவதற்கான உண்மையான சோதனைன்னு கருதுறதா சொல்லியிருக்காங்க. கத்தார் அசிஸ்டிவ் டெக்னாலஜி சென்டர் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு இருக்கிற குழந்தைகள் அண்ட் அவர்களோட பெற்றோருக்காக விமான சிமுலேஷன் ஆய்வகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது கத்தார் ஏர்வேஸ் ஆதரவோடு உருவாக்கப்பட்ட ஒரு விதிவிலக்கான வசதி. விமானத்தில் பயணம் செய்கிறப்போ ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு இருக்கிற பெற்றோர் அண்ட் குழந்தைகளை பாதிக்கும் மன அழுத்தம் அண்ட் பதட்டத்தை போக்க வடிவமைக்கப்பட்ட அனுபவத்தை ஃப்ளைட் சிமுலேஷன் லேப் வழங்குது. இந்த அனுபவம் ஒரு முழு விமானத்தை உருவகப்படுத்துது. புறப்படுதல் விமானத்தின் அப்போ கடல் அண்ட் விமானத்தோட பணியாளர்களோட தொடர்பு பற்றிய பாதுகாப்பு வழிமுறைகளில் இருந்து தொடங்கி தரையிறங்கும் செயல்முறையோட முடியுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் அண்டு எகிப்து இருதரப்பு உறவுகளோட புதிய சகாப்தத்தில் நுழைஞ்சிருக்கிறதாகவும் இரு நாடுகளுக்கும் முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும்னு எகிப்தோட தூதர் எச்சி அமர் எல் ஷெர்பினி சொல்லியிருக்காங்க. கத்தார் உலகக்கோப்பையை நடத்துகிறதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறதாகவும் கத்தாருக்கு மட்டுமல்ல முழு அரபு உலகிற்கும் இது ஒரு சாதனையாக இருக்கும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கத்தார் 2022 வெற்றி எல்லா அரேபியர்களுக்கும் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 எகிப்தால் செய்ய முடியலைனாலும் அவங்களோட ரசிகர்களை இங்கே இருக்கிற பெரிய எகிப்திய சமூகத்தோட போட்டிக்கு வரவழைப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. அனாதை பராமரிப்பு மையம் ட்ரீமா இன்குபேட்டிங் தாய்மார்கள் மன்றத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது குடும்பங்களை அடைகாக்கும் பங்கை மேம்படுத்தவும் குழந்தைகளோட ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட காலமுறை மன்றங்களோட கட்டமைப்புக்குள்ளே வருது. பாதுகாப்பான அந்நிலையான சூழலை வழங்குறதுக்காகவும்
பல்வேறு துறைகளில் இருக்கிற நிபுணர்களால் தேவையான ஆதரவை வழங்குறது மூலமாகவும் குழந்தைகளை வந்து சமூகத்தில் ஒருங்கிணைக்கலாங்கிறத வந்து நோக்கமாக கொண்டிருக்காங்க. கம்யூனிட்டி காலேஜ் ஆஃப் கத்தார் 2022-2023 கல்வியாண்டோட தொடக்கத்தை அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஜூலை 24 அன்னைக்கு 3339 பெண் மாணவர்களும் 1380 ஆண் மாணவர்களும் 15 கல்வி திட்டங்கள், 8 அசோசியேட் பட்டப்படிப்புகள் அண்ட் 7 இளங்கலை பட்டப்படிப்புகளில் சேர்ந்திருக்காங்க. பாரம்பரிய அண்ட் ஆன்லைன் கற்றலை இணைக்கிற 36 கலப்பின வகுப்புகளுக்கு கூடுதலாக 672 வளாக வகுப்புகளை கம்யூனிட்டி காலேஜ் ஆஃப் கத்தார் வழங்கியிருக்கிறதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கத்தார் 2050 போக்குவரத்து மாஸ்டர் திட்டத்தோட ஒரு பகுதியாக கத்தார் பார்க்கிங் மாஸ்டர் பிளான் நாட்டில் வளர்ந்து வரும் பார்க்கிங் தேவைகள் தொடர்பான எல்லா சிக்கல்களையும் தீர்க்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கிங் மாஸ்டர் பிளான் பண்ணி கத்தார் தொலைநோக்கு பார்வையை அடைய கத்தாரை நெருக்கமாக நகர்த்துதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் கோர் அல்ரைட் பகுதியில் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு துக்கோங் மீட்கப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. கத்தாரோட சுற்றுச்சூழல் ஆர்வலரான கலிஃபா உமர் சலே அல் ஹமிடிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தை துக்கோங் ஆஸ்கார்னு பெயரிடப்பட்டிருக்கு. குழந்தை துக்கோங்கோட காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் நீர்வாழ் ஊட்டச்சத்து நிபுணர்களோட மேற்பார்வையின் கீழே உணவளிக்கப்பட்டு பால் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த பிப்ரவரியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சமீபத்தில் மீட்கப்பட்ட துக்கோங்களை விடுவிப்பதற்கு தயாராகும்னு, தேவையான பராமரிப்பு வழங்கப்பட்ட பிறகு அவற்றோட அசல் சூழலில் வாழ திரும்பும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கத்தார் தேசிய நூலகம் அதோட கோடை காலத்தை குழந்தைகள், இளைஞர்கள் அண்ட் பெரியவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பல நிகழ்வுகள் அண்ட் செயல்பாடுகளோடு தொடங்குகிறாங்க. திறன் மேம்பாடு, கலாச்சாரம், சுகாதார விழிப்புணர்வு, கலை அண்ட் இலக்கியம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் கவனம் செலுத்துகிறாங்க. ஜூலை 23 ஆகஸ்ட் 11, 2022 வரைக்கும் இளைஞர்களுக்கான கோடைகால முகாமோட 3வது பதிப்பை நூலகம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் இளைஞர்கள் தங்களோட ஆர்வங்களை ஆராய உதவுற 8 அமர்வுகள் அடங்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 2-27 வரைக்கும் நூலகம் சிறப்பு ஆராய்ச்சி தொடரோட ஒரு பகுதியாக பல நிகழ்ச்சிகள் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துறாங்க. இதில் கல்வி எழுதும் திறன் அண்ட் விளக்க காட்சிகள், இலக்கிய மதிப்புரைகள், எழுதுதல் அண்ட் முனைவர் பட்ட ஆய்வுகள், அளவு அண்ட் தரமான கருவிகளை பயன்படுத்தி ஆராய்ச்சி பகுப்பாய்வு நடத்துதல், இது எல்லாமே அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சி தெரிவு நிலையை மேம்படுத்துறது அண்ட் ஆய்வு கட்டுரைகளில் பயனுள்ள தத்துவார்த்த விவாதத்தை எழுதுறதுக்கும் தேவையான திறன்களை இதில் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்குரிய வெதர் ரிப்போர்ட்டு, அல்வக்ரலில் 35.9°C, மெசேஜில் 38.1°C, அபுசம்ராவில் 39.3°C, துக்கானில் 37.3°C, தோஹாவில் 37.6°C. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஒரு கத்தாரி ரியாலுக்கு இந்தியன் ரூபிக்கு 21.941, ஸ்ரீலங்கன் ரூபிக்கு 98.673, பாகிஸ்தானி ரூபிக்கு 62.724, பங்களாதேஷி தாக்காக்கு 25.842, ஃபிலிப்பினி பிசோக்கு 15.423. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ரூபிக்கு 0.024% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ரூபிக்கு 0.00019% டிக்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ரூபிக்கு 0.00046% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தாக்காக்கு 0.011% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பினி பிசோக்கு 0.036% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட், 22 கேரட் 1 கிராம் 201 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 212 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 22 கேரட் 1 கிராமுக்கு 0.75% வந்து அதிகமாக இருக்குது. 24 கேரட் 1 கிராம் நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 0.71% வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.